திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசு வள்ளர் திருத்தொண்டின் நெறி வாழ, வரு ஞான தவ முனிவர் வாகி சர்வாய்மை திகழ். திருநாவுக்கரசு வள்ளர் திருத்தொண்டி நெறி வாழ, வரு ஞான தவ முனிவர் வாகி சர்வாய்மை திகழ். பெருநாம சீர்பரவல் உருகின்றன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்டாமை உணராதேன். பெருநாம சீர்பரவல் உருகின்றன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னும் தொடர் இசை சொற்பொழிவுடைய திருநாவுக்கரசர் தேவாரத்தை இன்று தொடங்கி நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. நீள நினைந்தடியே நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்கிறேன். இந்த சொற்பொழிவை இணையம் வாயிலாக செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். திருநாவுக்கரசர் அப்பர் என்று ஞானசம்பந்த பெருமானால் அன்பாக அழைக்கப்பட்டவர், நாவுக்கு அரசு, மருள் நீக்கியார் என்ற இயற்பெயர் தாங்கி இந்த மண்ணில் அவதரித்தவர், சரியே என்று சொல்லுகின்ற தாச மார்க்கத்தை நமக்கு கற்றுத்தந்தவர், இடையறா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும் உழவாரத்தின் படையறா திருக்கரமும் திருவேட பொலிவழகும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெரும் துறவும் வாகீச பெரும் தகை தன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம் என்பார் சிவஞான முனிவர். அப்படி இடையரா பேரன்பு கொண்ட நாவுக்கரசருடைய திருமுறைகளை சிந்திக்கக்கூடிய நல் வாய்ப்பு கிடைத்தமை என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று எண்ணத் தோன்றுகிறது. நாவுக்கரசருடைய வரலாறு அனைவருக்கும் தெரியும். அவர் சைவம் விட்டு புறச்சமயம் சார்ந்து திலகவதியார் என்கின்ற நாவுக்கரசருடைய தமக்கையாருடைய வேண்டுதலின் பேரில் பெருமான் சூளை கொடுக்கின்றான். கடுமையான வயிற்று வலி, அந்த நோய் ஏற்பட்டால் இறந்து விடுவார்கள். எனவே அந்த நோயின் காரணமாக இறந்துபடும் முன் தமக்காக உயிர் தாங்கி இருக்கக்கூடிய தமக்கையார் திலகவதியாரை காண்பதற்காக ஓடி வருகிறார் நாவுக்கரசர். தமக்கையார் கால்களில் விழுந்து வணங்குகிறார். அவருக்கு திருநீறு கொடுக்கிறார் திலகவதியார். திருவாளன் திருநீறு திலகவதியார் இட பெருவாழ்வு வந்ததென மகிழ்கிறார். சூளையினுடைய வேகம் குறைகிறது. அவருக்கு வியப்பு, எப்படி இந்த நோய் குறைய தொடங்குகிறது? எவ்வளவோ புறச்சமய வைத்தியர்கள் முயற்சி செய்தும் குறையாத இந்த நோய் எப்படி குறைந்தது என்று அவர் வியந்து பார்க்கும் பொழுது திலகவதியார் குறிப்பிடுகிறார், இது பெருமானுடைய கருணை, அவனை நினைத்து பாடு, உனக்கு முழுமையாக இந்த நோய் குணமாகும் என்று சொல்கிறார். அப்பொழுது நாவுக்கரசர் இந்த வயிற்று வலியை கொல்ல வேண்டும் என்ற நோக்கில் கொல்லிப்பண்ணில் திருப்பதிகம் அருளுகின்றார். இந்த பண்ணுக்கு கொல்லி என்பது காரண பெயராக வந்தது. நாவுக்கரசருடைய தீவினையையும் அது கொன்றது. அந்த தீவினையால் விளைந்த வயிற்று வலியும் அது கொன்றது. எனவே இந்த பண்ணுக்கு கொல்லிப்பண் என்று நம்முடைய முன்னோர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். கொல்லியாம் பண் உகந்தார் குறுக்கை வீரட்டனாரே என்பது நாவுக்கரசருடைய அற்புதமான வாக்கு. எனவே பெருமானே அந்த கொல்லிப்பண் கேட்டு மிக மகிழ்ந்து அவன் ரசித்துக் கொண்டிருக்கிறான்.
என்று அவருடைய திருக்குறிப்பு நமக்கு உணர்த்துகிறது. எனவே கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரி. நம்முடைய பாடல்களை ஓதுவாமூர்த்திகள் பாடும் பொழுது தோடு கூற்று பித்தா இந்த மூன்று பதிகங்களையும் பாடாமல் அவர்கள் பதிக பாராயணத்தை தொடங்குவது இல்லை. ஏன்னா இது பீடுடை தேசிகன் பேரருளாகும் என்று திருமுறை கண்ட புராணம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த மூன்று பதிகங்களும் நமக்கு பெருமானுடைய முக்கண்ணை போல சிறப்புடைய பதிகங்கள். அதில் நாவுக்கரசர் தொடங்குகின்ற அற்புதமான பண் கொல்லிப்பண். இதனுடைய ராகம் நவரோசு, தாளம் ஆதி தாளம். இந்த ராகத்திற்கு இன்று உடல் வெப்பநிலையை குளிர்ச்சி செய்யக்கூடிய தன்மை உண்டு என்று இரண்டு ராகங்களை குறிப்பிடுவார்கள். ஒன்று கொல்லி, மற்றொன்று காந்தாரம். எனவே இந்த ரெண்டு பண்களுக்கும் உள் அக என்று சொல்லக்கூடிய அந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்று சொல்கிறார்கள். எனவே இந்த பண் பாடும் பொழுது நம்முடைய வயிறு சம்பந்தப்பட்ட சூட்டு நோய்கள் குறைகின்றன என்று இசை மருத்துவம் நமக்கு குறிப்பிடுகிறது. அதனால்தான் என்னவோ பெருமான் கொல்லிப்பண்ணில் நமக்கு தொடங்கி அருளி இருக்கின்றார். அந்த திருப்பதிகத்தை இப்பொழுது நாம் செவிமடுத்து அதன் சிறப்புகளை பின்னால் சிந்திக்கலாம். இது மத்தியம ஸ்ருதி ராகம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த மா என்ற இடத்திலிருந்து இந்த பண் தொடங்குகிற காரணத்தினால் கொல்லி, கொல்லி கவ்வானம், காந்தாரம், பியந்தை காந்தாரம் என்ற நான்கு பண்களும் மத்தியம ஸ்ருதி பண்கள் என்று நம்முடைய இசையியல் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த விதத்தில் இதை நாம் தொடங்கும் பொழுது சமஸ்ருதியில் தொடங்கக்கூடாது, மத்தியமத்திலிருந்து நாம் இதை தொடங்குவதை நம்முடைய மரபாக ஓதுவாமூர்த்திகள் காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் இந்த பாடல் எப்படி வருகிறது என்று நாம் பார்க்கலாம். குற்றாகினவாறு விளக்ககினீர் கொடுமை பல செய்தன நானறியேன். குற்றாயினவாறு விளக்ககினீர் கொடுமை பல செய்தன நானறியேன். கொடுமை பல செய்தன நானறியேன். ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ஏற்றாய் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. அப்படி பாடணும் இந்த பதிகத்தை. அதிர்ந்து நம்முடைய வித்வத்தத்தை காட்டுற மாதிரி ஆ ஊன் அதை அலற்றி பாடவே கூடாது. ஏன்னா இது வயிற்று வலியில் பாடிய தேவாரம். எனவே அந்த மென்மை அவர் சொல்றாரு பாருங்க. கூற்றுனா யமன் அர்த்தம். கூற்று ஆயினவாறு விளக்ககலீர், எனக்கு யமனை போன்ற வந்து துன்பத்தை தருகின்ற இந்த நோயை நீக்குக. அது எப்படி இருக்கு? கொடுமை பல செய்தன, என்னென்னவோ பண்ணது சொல்ல தெரியல. ஒரு வயிற்று வலியை அனுபவிக்கிறவனுக்கு தான் அது புரியும். ஏன்னா வயிற்று வலி எப்படி இருக்குன்னு நம்ம படம் போட்டு விளக்க முடியாது. கிராமத்துல எளிமையா சொல்லுவாங்க, வயிற்று வலியும் தலைவலியும் வந்தவனுக்கு தான் தெரியும் அப்படின்வாங்க. அது போல
கொடுமை பல செய்தன நான் அறியேன். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கொடுமையை நான் அனுபவிச்சது இல்லைங்கிறார். சரி, உன்னுடைய திருவடிக்கு என்னை நீ ஏற்றுக்கொண்டால் நான் என்ன செய்வேன்? ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் வணங்குவன் எப்பொழுதும். இரவு பகல் பாராமல் உன்னை நான் வணங்குவன். அடுத்து சொல்றார், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே. வயிற்று வலி வெளியில தெரியாது, டிஸ்பிளே ஆகாது, உள்ள இருக்கும். அதை சொல்றாரு, தோன்றாது என்பதுதான் இலக்கண இதுல வந்து வலித்தல் விகாரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா கூற்றா ஏற்றா ஆற்றேன் என்று எதுகை வர்றதுனால தோன்றா என்று சொல்ல முடியாது. அதனால் அந்த மெல்லெழுத்தை என்ன பண்றாரு, வல்லெழுத்தா மாத்திக்கிறார். இதுக்கு பேரு வலித்தல் விகாரம்னு பேர். தோற்றாது என்றால் தோன்றாது என் வயிற்றின் அகம்படி, வயிற்றுக்கு உள்ள வலிக்குது. குடரோடு துடக்கி முடக்கிடு, அப்படியே குடலை புடிச்சு துணியை புழியற மாதிரி புழியுதுப்பா, முடியல முடக்கிட. வயிற்று வலி வந்தவா அப்படியே அப்படி ஜம்முன்னு கம்பீரமா நடக்க முடியாது, அப்படியே முடங்கி போயிடுவான், சுருண்டு போயிடுவான் வயித்த புடிச்சுக்கிட்டு. நீங்க பாத்துருக்கலாம், துடக்கி முடக்கிட ஆற்றேன் கதர்றார். தாங்க முடியல தாங்க முடியல தாங்க முடியல, குதிக்கிறார் கத்துறார். அடியேன் அதிகைக்கடியில வீரட்டானத்துறை அம்மானே. இந்த பதிகத்துல எப்படி எப்படியெல்லாம் வயிற்று வலி வரும் அவ்வளத்தையும் சொல்லிட்டார். அதனால வயிற்று வலியினுடைய அத்தனை ரோகத்திற்கும் சர்வ ரோக நிவாரணி அப்பர் பெருமானுடைய முதல் திருப்பதிகம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையில் எந்த காரணத்தை பற்றி வயிற்று வலி வந்தாலும் இந்த ஒரு பதிகம் உங்களுக்கு தீராத நோயை தீர்த்தருளும் பதிகம், அற்புத பதிகம், மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த பண் கொல்லிப்பண் நாவுக்கரசருடைய வயிற்று வலி எப்படியெல்லாம் இருந்ததுன்னு இதுல அவர் சொல்லி தன்னுடைய அகச்சான்றாக பாடிய திருப்பதிகம். இதை யாரோ சொல்லல, நாவுக்கரசரே அனுபவித்து சொல்லுகிறார். இதுல பாத்தீங்கன்னா முதல் பாட்டுல குடரோடு துடக்கி முடக்கிடன்னர். அடுத்து பாத்தீங்கன்னா வயிற்றோடு துடக்கி முடக்கிட, வயிற்றோடு பிடிச்சு அமுக்கி வலிக்குது. முதல்ல குடலை அமுக்கிறது மாதிரி இருக்கு, அடுத்து வயிறு முழுக்க வலிக்கிறது மாதிரி இருக்கு, வயிறையே புழியறது மாதிரி இருக்கு. சுடுகின்றது சூளை தவிர்த்தருளினர், உள்ள கொதிக்குது, உள்ள எரிபொருளை போட்டு அப்படியே கொளுத்தி விட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி தக 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 தகன்னு எரியுது, சுடுது. வயிற்று வலி வெப்பத்தினால வரும்போது வயிறை தொட்டா வெப்பமா இருக்கும், வயிறு சுடும். அத சொல்ற, சுடுகின்றது சூளை தவிர்த்தருளி. அடுத்து சொல்றார், உடல் உள்ளுரு சூளை. இது வெளியில தெரியல, நான் வயிற்று வலின்னு சொல்றது உங்களுக்கு புரியாதுங்க, அது அனுபவிச்சாதாங்க தெரியும், உள்ள வலிக்குதுங்க, உள்ள சுடுதுங்க அப்படிங்கிறார். அடுத்தது உடல் உள் உரு சூளை தவிர்த்தருளீர். அடுத்து சொன்னார், வயிற்றின் அகம்படியே பறித்து புடுங்குது. இது மாதிரி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அப்படியே வயிற்ற பிடிச்சு கிள்ளுதுங்க, வயிறு புடுங்குற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கிட்ட வந்து நிப்பாங்க. நான் பக்கத்திலிருந்து ஒருவருடைய வலியை நான் கேட்டிருக்கிறேன், வயிறு புடுங்குறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்றார், அப்படியே வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்து தீர்த்திடனா, புடுங்கி கட் பண்றது மாதிரி இருக்கு, குடலை கட் பண்றது மாதிரி இருக்கு. அந்த துடிப்பை பாருங்க, எப்படி அதை வர்ணிக்கிறார் பாருங்க. வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்து தீர்த்திட நான் முடியலப்பா, தாங்க முடியல. அடுத்து சொல்றார், கலித்தே கலினா துன்பம், கலிகாலம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கலினா துன்பம். கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்ன. சாப்பிடுதுப்பா, அந்த வலி என்ன சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, என்ன தின்னுது, அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன அரிக்குது, அது என்னை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட தொடங்கிருச்சு, வயிறு கலக்குது, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, மலக்கெட்டு கவர்ந்து தின்ன. அடுத்ததுல அடியார் படுவது இதுவே ஆகில், நான் எவ்வளவு பாடுபடுறேன், நான் உங்ககிட்ட வந்துட்டேன்ல, என்ன சரி பண்ணக்கூடாதா? தன்னை அடைந்தார் இடர் தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடன் ஆவதுதான் அண்ணனடையார் அதிகைக்கடியில வீரட்டானத்துறை அம்மானி. அவர் சொல்றார், முன்னம் அடியேன் அறியாமையினார். அப்பா நான் எனக்கு தெரியல, ஆணவம் கண்ணை மறைச்சிருச்சு, அறியாமல் செஞ்சிட்டேன், முன்னம் அடியேன் அறியாமையினால். முனிந்தன்னை நலிவதேனை முடக்கிட, என்ன நீ முடக்கிட்ட பரவாயில்ல, பின்னை அடியேன் உமக்கு ஆளும் பட்டேன், சுடுகின்றது சூளை தவிர்த்தருளி. தன்னை அடைந்தார் இடர் தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடன் ஆவதுதான், உன்னை வந்து சேர்ந்தவனுடைய இடரை தீர்ப்பது தானே உன்னுடைய கடமை, அண்ணனடையார் திகிக்கடியில வீரட்டானத்துறை அம்மானி செய்யக்கூடாதா, இப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்து சொன்னாரு, அழகான ஒரு காட்சியை காட்டுறார். அந்த காலத்துல குளம் ஏரி போன்ற நீர்நிலைகளை காவல் காக்கிறவன் ஒருத்தன் இருப்பான், காவல் காக்கிறவன் இருந்தான், இன்னைக்கெல்லாம் இல்ல, அதனாலதான் நீர் மாசு அதிகமாயிட்டே இருக்குது. கண்டத ஆத்துல கலந்து விடுறான், குளத்துல கலந்து விடுறான், மீன் எல்லாம் செத்து மிதக்குது,
ரசாயன கழிவுகளையும் உரக்கழிவுகளையும் குப்பை கூளங்களையும் ஆத்துல விட்டுட்டு இருக்கிறான். ஒரு காலத்துல சென்னை கூவத்துல திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் ஆலயத்திற்கும் தீர்த்தவாரி நடந்தது. புண்ணிய தீர்த்தமா இருந்துச்சு. சொன்னா நம்புவீங்களா? சத்தியம் பண்ணா கூட நம்ப மாட்டாங்க சென்னை வாசிகள். கூவத்துல தீர்த்தவாரி நடந்துச்சார். அப்படி ஒரு புண்ணிய நதியாக கூவம் இருந்தது. தேவாரத்துல பதிவு இருக்கு, கூவம் ஆற்றை பற்றி தேவாரத்துல பதிவு இருக்கு, திவ்ய பிரபந்தத்தில் பதிவு வருகிறது. ஆனால் கூவம் என்றாலே மூக்கை பிடித்துக் கொள்ளும் அளவிற்கு இன்று அது மிக பெரும் கழிவு நீர் கால்வாயாக இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. பண்ணது யாரு? நாம தானே. ஏன்னா நாவுக்கரசர் காலத்துல எப்படி இருந்து பாருங்க, அரசன் அதற்கு ஒரு அலுவலரை நியமித்து ஆத்துல துணியை போடாத, இது குடிக்கிற இடம் குளிக்கிற இடம், அது அந்த பக்கம் போய் மாட்டெல்லாம் கழுவு அப்படின்னு சொல்லி வழிமுறைப்படுத்துவதற்கு ஒருத்தன் இருந்திருக்கிறான். இது நாவுக்கரசர் முதல் தேவாரத்துல பதிவு செய்திருக்கிறார். அப்ப ஒரு வெளியூர்காரன் ஒருத்தன் குளிக்கிறதுக்கு வரான். அப்ப அந்த காவல்காரன் சொல்றான், தம்பி தண்ணி இங்க ஆழமா இருக்கும், படிக்கட்டுல இருந்து ரொம்ப இறங்கி போய் குளிக்காதீங்க. அவன் சொன்னான், நான் பெரிய நீச்சல் சாம்பியன், நான் அப்படிதான் குதிப்பேன் அப்படின்னா. உடனே பக்கத்துல அங்க கரையில உட்காந்து ஒருத்தர் துணி துவச்சிட்டு இருக்கிறாரு. தம்பி சொன்னா கேளுங்க, இது நீங்க வெளியூர்காரன், ஆத்துல உங்களுக்கு எவ்வளவு ஆழம்னு தெரியாது, சுழல் இருக்குங்கிறாரு. முடியாதியா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆத்துல போய் நடுவுல போய் சுழல்ல மாத்திரி கத்துறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அது மாதிரி எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அக்கா எவ்வளவோ சொன்னாங்க, புறச்சமயம் போகாத போகாதன்னு. நான் கேட்கல. அப்புறம் என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாம் சொன்னார்கள், அதுவும் கேட்கல. கேட்காம நாங்க போயிட்டு இந்த சூளையோட வந்தது எப்படி இருக்குன்னா, இந்த ரெண்டு பேர் சொல்ல இதை கேட்காம ஆத்துல குதிச்சான் பாத்தீங்களா, அவன் நிலை போல எனக்கு இருக்கிறது. எதுக்கு எதோ அழக உதாரணம் சொல்றாரு பாருங்க. காத்து ஆள்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய ககம் கயம் புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்று அறியேன். காத்து ஆள்பவர், அந்த நீர்நிலையை காத்து ஆள்பவர் காவல் இகழ்ந்தம் கரை நின்றவர் கண்டுகொள், போ நீயே விழுந்து தெரிஞ்சுக்க போ அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டாங்க. நீத்தாய கயம் புக நூக்கியிட, அதுல போய் விழுந்து எந்திரிச்ச உடனே நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்று அறியேன். எங்க போறதுன்னு தெரியல, எப்படி நீந்தி வருதுன்னு தெரியல, வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன், வயிற்றோடு துடைக்கி முடக்கி இட. கரெக்டா சொல்லிட்டார். அது போல கடைசி பாட்டுல சொல்றாரு, இந்த வயிற்றுவலி எப்படி தெரியுமா இருக்கு, வேர்க்குது, சூளை உள்ள அப்படியே கனன்று வேர்க்குது, அப்படியே புரள்றாரு வயிற்று வழியில, எழுந்துடுறாரு வலிக்குது, திருப்பி விழுந்துட்டார், எழுவுறாரு வலிக்குது, விழுந்துடுறாரு. இது அப்படியே சொல்றாரு, சொல்லிட்டு ஒரே ஒருன்னு சொல்றாரு, உன்னுடைய மலை திருமலை, திருமலைனா சைவர்களுக்கு கைலாய மலை, அதை அசைச்சு எடுத்த ராவணனுக்கே நீ அருள் செஞ்ச, நான் அப்படி என்னப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நீ செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு முன் நிகழ்வை சொன்ன உடனே வயிற்று வலி அவருக்கு சரியாக போகிறது, முழு சைவனாக மாறுகிறார். அந்த பாட்டு கடைசி பாட்டு பாருங்க, போர்த்தாயங்கோரானையின் ோல் புறங்காடரங்கடம் ஆடவல்லாய் ஆர்த்தான் அரக்கன் தனை மால்வரை கீழடத்தீட்டருள் செய்த அது கருதாய் வேத்தும் பூரண்டும் விழுந்தும் எழுந்தால் விலக்கியிடாய் வேத்தும் பூரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கியிடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கேடில வீரட்டான தூரை அம்மானே யார்த்தார் புனல் சூழ் அதிகை கேடில வீரட்டான தூரை அம்மானே அந்த வலி இறங்குறது மாதிரியே அந்த பாட்டு இறங்கி முடியும். இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. இதே பண்ணலதான் நமக்கு திருநேரிசை முழுக்க பாடணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. நம்ம திருநேரிசை என்பது தனி ஒரு பண் என்று இசையியல் அறிஞர்கள் அண்ணாமலை மன்றத்தில்
வாதிட்டு முடிவு செய்திருக்கிறார். ஆனால் அந்த திருநேரிசை என்பது என்ன பண், எப்படி பாடுவது, அது எந்த ராகத்தில் இருக்கிறது என்பதை அறுதியிட்டு உறுதியாக சொல்லுவதற்கான இசை இலக்கணம் நமக்கு கிடைக்கல. அண்ணாமலை மன்றத்தில் இந்த தண்டபாணி தேசிகர், மகாவித்வான் தண்டபாணி தேசிகர், நம்முடைய தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் இசைப்பேரறிஞர், சீர்காழி கோவிந்தராஜன் போன்றவர்களெல்லாம் அமர்ந்து ஆய்வு செய்த ஒரு பண் திருநேரிசை. ஆனால் அந்த பண் இல்லை, அதனால கொல்லிப்பண்ணிலே பாடுறாங்க. ஆனால் நம்ம திருநேரிசை என்பதை பின்னால் பார்க்க இருக்கிறோம். ஒரே ஒரு பண் மட்டும் கொல்லிக்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் அழகா திருச்சிற்றம்பலம் என்னும் சிதம்பரத்துக்கு போறார். அங்க போனோடனே சுவாமி பார்த்தார், என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு, உன் டான்ஸை பார்த்துட்டு போலான்னு வந்தப்பா, வேற எந்த வேண்டுதலும் என்கிட்ட உனக்கு இல்லை, அதை கூட இதை கூட நான் கேட்க மாட்டேன், நீ ஆடுறேன்னு கேள்விப்பட்டா வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சாமி, அவ்வளவுதான். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு. அப்ப பாட்டெல்லாம் பாடுற, ஏதோ நீ பாடும் ஆடும் போது எனக்கு பாடணும்னு தோணுச்சு, ஆனா மத்தவங்க மாதிரிலாம் எனக்கு பாட தெரியாது சாமி. யாரு சொல்றா, நாவுக்கரசர் சொல்றாரு, மத்தவங்க மாதிரிலாம் எனக்கு பாட தெரியாது சாமி, ஏதோ நான் பாடுறேன், நீ அதை ஏத்துக்க, மத்தவங்க கேட்டுட்டு நீ பிரமாதமா பாடுறாங்க, நான் பாடுறது எப்படி இருக்குமோ நினைச்சு என்ன கிண்டல் பண்ணாத, பத்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரம யோகி, எத்தினால் பக்தி செய்கிறேன், என்னை நீ இகழ வேண்டாம், எனக்கு எப்படி பக்தி செய்யறதுன்னு தெரியாது, நான் சமயத்துக்கு புதுசா வந்திருக்கிறேன், எனவே நான் அப்படி இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் நீ கண்டுக்காத, என்னை நீ இகழ வேண்டாம், என்ன கிண்டல் பண்ணாத சாமி, இப்பதான் வந்திருக்கிறேன். முத்தனே முதல்வாத்தில்லை அம்பலத்துள் ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறு, உன்னுடைய ஆடலை பார்க்கணும்ன்ற விருப்பத்துல வந்திருக்கிறேன், எனவே என்னை நீ இகழாதே என்று சொல்லி பாடுகிற அற்புதமான பாடல் இந்த கொல்லிப்பண்ல பாடி நான் கேட்டு இருக்கிறேன். பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன், என்னை நீ இகழ வேண்டாம், முதல்வாத்தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தவும் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரே, அடியனேன் வந்தவாரே, தக்கிட்டத்தக்க திம்மி தக்கிட்டத்தக்க திம்மி தக்கிட்டத்தக்க திம்மி தக்கிட்டத்தா, இதான் சந்தம். பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, அந்த தக்கிட்ட தக்க திம்மின்ற இடத்துல இந்த வார்த்தையை போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நம்பியாரூரர் பதிகங்கள்ல வரக்கூடிய பாடல்களுக்கும் இதே சந்தம், சந்தம் மாறப்போறது இல்லை, பாடல் வரிகள் வேறுபடும், அவ்வளவுதான், ரொம்ப எளிமை. ஒன்றை பிடித்துக் கொண்டால் இன்னொன்றத பிடிச்சுக்கலாம் இல்லையா. தக்கிட்டத்தக்க திம்மி தக்கிட்டத்தக்க திம்மி தக்கிட்டத்தக்க திம்மி தக்கிட்டத்தா, பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்கேன், என்னை நீ இகழ வேண்டாம் என்று அந்த பாடல் நமக்கு கொல்லிப்பண்ணில் அமைந்திருக்கிறது. எனவே கொல்லியாம் பண்ணுகந்தார் என்று சொல்லக்கூடிய பெருமான் உகந்த பண்ணில் இருந்து விடுபட முடியாமல் அடுத்த பண்ணிற்கு நாம் பயணிக்கின்றோம். அந்த பண் காந்தாரம். காந்தாரம் பண்ணமைத்து காரிகையார் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று, காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட என்று ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் பாடி சென்ற திருவையாற்றில் பாடி சென்ற காந்தார பண்ணை அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாடி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பதிவு செய்கிறார். காந்தாரம் இசையமைத்து காரிகையார் பண்பாட என்று காந்தாரப்பன் ஞானசம்பந்தர் அங்கே வருவதற்கு முன்னால் அப்பர் பெருமான் வந்திருக்கிறார், அவர் மாதர்பரை கண்ணியானை காந்தாரம் என்ற பண்ணில் பாடியிருக்கிறார் என்ற வரலாற்று குறிப்பை ஞானசம்பந்தருடைய தேவாரம் பதிவு செய்கிறது. எனவே அந்த காந்தாரம் இறைவனை காந்தம் போல தன்னிடத்தில் ஈர்க்கக்கூடிய பண், அதனால் அதற்கு காந்தாரம். ஒன்று, மற்றொன்று குளிர்விக்கின்றதாக. எப்படி ஞானசம்பந்த பெருமான் வெப்ப நோயால் சிரமப்பட்ட பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் மங்கையர்க்கரசியாருடைய கணவனார், அவருக்கு மந்திரமாவது நீர் என்கின்ற அந்த வெப்ப நோய் தீர்ப்பதற்கு காந்தார பண்ணில் பாடினாரோ, அதுபோல் இறைவனுடைய திருவடி குளிர்ச்சி பொருந்திய திருவடி, நல்லூர் தேவாரத்தில் குறிப்பிடுவார் நனைந்தனைய திருவடி என்று குறிப்பிடுவார். எனவே பெருமானுடைய குளிர்ச்சி பொருந்திய திருவடியை பாடும் பொழுது குளிர்ச்சியான காந்தார பண்ணில் பாடியிருக்கிறார். எல்லாத்துக்கும் காரணம் இருக்குங்க. குளிர்ச்சியான திருவடியை பாடும் பொழுது வேற பண்ணில் எடுக்க மாட்டார், அப்ப அது திருவடியை பாடுற இடம், அப்ப அது குளிர்ச்சியா பாட வேண்டிய பண், எனவே காந்தாரத்தில் எடுக்கிறார். அப்பர் சுவாமிகள் கைலாயநாதனை காண்பதற்காக யாத்திரை போகிறார். இந்த கதையெல்லாருக்கும் தெரியும்,
பார்க்க முடியல, உடம்பு தளர்ந்து விட்டது, மெய்யும் சோர்வாகி விட்டது. அப்ப அந்த உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் போயிடுச்சு, உயிர் மட்டும் இருக்கிறது. இப்பொழுது பெருமான் வருகிறார், நீங்க திரும்பி போறேன்னு சொல்லுங்க, கேட்க மாட்டேன்ட்டார். அடியார் வடிவத்தில் வந்து பெருமான் எவ்வளவு தடுத்து பார்க்கிறார், முடியாது, கைலாயநாதனை நான் பார்த்துட்டு தான் போவேன், அந்த உறுதி. அப்பர் பெருமான் உறுதி, சொல் உறுதிக்கு அப்பர். சரி அப்படின்னு சுவாமியை மானசரோவர் ஏரியை காமிச்சு இதுல முழுகி எழுந்து உனக்கு கைலாய காட்சி கிடைக்கும். முழுகி எழுந்தார் எதிரே பெருமான், கைலாய காட்சியை திருவையாற்றில் காட்டினார். அவர் நடந்து வரல திருவையாருக்கு, முதல் தடவை திருவையாருக்கு வரும்போது நடந்து வரல. யாதும் சுவடுபடாமல் என்று பதிவு இருக்கிறது. சுவடுனா காலடி சுவடு, எந்த சுவடும் படாமல் ஐயாறு அடைகின்ற போது என்று பாடியிருக்கிறார். அது ரொம்ப நுணுக்கமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுது பெருமான் மேலே காட்சியை காட்டினான், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இதுல இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா, அந்த கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்பது நாலடி மேல் வைப்பா. எல்லா பாடல்களும் நாலடிதான் இருக்கும், ஏன் மேல் வைப்பா வைக்கிற சிறப்பான விஷயம். அவருக்கு கிடைத்தற்கரிய பாதம் கிடைச்சது, அதனால சாதாரண பாடலை போல அவர் பாடாமல் நான்கு அடிக்கு மேல ஒரு அடி சிறப்பு அடியாக வைத்து அதை பாடியிருக்கிறார். அதை நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் ஐந்து முறை பாடுவார்கள். ஐந்தெழுத்து மந்திரம் போல அந்த ஒரு வரியை மட்டும் அஞ்சு தடவை பாடுவாங்க. என்ன காரணம், முதல் வாட்டி பாடும் பொழுது அந்த பிரமிப்பு, பார்க்காத ஒன்றை பார்த்த உடனே அப்படி பிரமிச்சு போய் அப்படியே திகச்சு போய் நிக்கிறார் நாவுக்கரசர். அது முதல் குறிப்பை மெய்ப்பாட்டை காட்டும். ரெண்டாவது பெருமிதம், பார்த்துட்டேன் சுவாமியை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற பெருமிதம். மூன்றாவது குதிக்கிறார் மகிழ்ச்சியில, துள்ளல் உவகை சுவை அங்கே வரும். நான்காவது அது ரெண்டு வாட்டி பாடிடுவாங்க. அடுத்தது அந்த சுவையில் அப்படியே திளைக்கிறார், அப்படியே மனசுக்குள்ள வாங்குறார், சுவாமி பாதம் மறைஞ்சிருச்சு. அப்ப அப்படியே அஞ்சாவதா அதை அப்படியே நிறைவு செய்யறார் சமநிலை. இது எல்லாம் அந்த ஒரு வரியை விதவிதமாக நாம் பாடும் பொழுது நீங்கள் உணர முடியும். பார்க்கலாமா, கண்ணை மூடி அப்படியே கைலாய காட்சியை காணுங்க. திரைய பார்க்க வேணா, சுவாமியுடைய காட்சியை கண்காண, அப்படியே கண்ணுக்குள்ள அப்படியே இருக்கிற காட்சியை மனக்கண்ணால பாருங்க, சுவாமி எப்படி உணர்த்துறான்னு பாருங்க. இதுவும் மத்தியம ஸ்ருதி ராகம் தான், நவரோஸ் ராகத்தில் தான் இதுவும் அமைந்திருக்கிறது. மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, மாதர்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி, போதோடு நீர் சுமந்தே புகுவார் அவர் பின் புகுவேன், போதோடு நீர் சுமதே புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது, யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது, காதல் மடப்பிடியோடும் களிர் வருவன கண்டேன், காதல் மடப்பிடியோடும் கண்ணீர் வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன், 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 கண்டறியாதன கண்டேன், பாதம் கண்டறியாதன கண்டேன். எப்படி எப்படி பாடியிருக்காரு பாருங்க. அந்த உணர்வை உணர்ந்து பாடினாத்தான் அந்த பாட்டுக்கு ஒரு உயிர்.
அந்த அஞ்சு தடவை ஏன் பாடணும் அப்படின்னா அந்த உணர்ச்சியோட பாடணும். சும்மா கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன இப்படி பாடணும். கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன், அவர் ஆடினாரோ இல்லையோ அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஆடுங்க. கண்டேன் அவர் திருபாதம் கண்டறியாதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டே அப்படி அவர் பார்த்த பொழுது அங்கே அவருக்கு எல்லா விலங்குகளும் பறவைகளும் ஜீவராசிகளும் அம்மையப்பராக தோன்றுகிறது. சுவாமி மட்டும் அம்மையப்பரா தோன்றலையா? அந்த நேரம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆண் யானை பெண் யானையோடு வருகிறது. அப்படி வரும்பொழுது பெண் யானை வரும்பொழுது அப்படி நளினமா நடந்து வரும், அசைஞ்சு வரும். இப்ப கிராமத்துல கிண்டல் கிண்டல் பண்ணுவாங்க, யானை மாதிரி அசைஞ்சு வராப்பார் அப்படின்னு. அந்த யானை பெண் யானை இப்படி நடந்து வரும், ஆண் யானை இப்படி நடக்கும். ஏன்னா அதுக்கு தந்தம் இப்படி இருக்கிறதுனால அது இப்படி தோண்டி எழுந்து நடக்கிறது மாதிரி இப்படி நடக்கும், பெண் யானை இப்படி நடக்கும். விளையாட்டுகள்ல நீங்க இதெல்லாம் பார்க்கணும். விலங்கியல் நுட்பம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. பெண் யானை இப்படி அசையும், ஆண் யானை நடக்கும் பொழுது இப்படி அது எந்திரிச்சு நடக்கும். அது இந்த பாட்டுல வருங்க, அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம். களிர்னு சொல்லும் பொழுது பாடல் அப்படி ஏறும், பிடினு சொல்லும் போது பாட்டு அப்படி இறங்கும். நல்லா பாருங்களேன், கவனிங்க. காதல் மடப்பிடியோடும், அப்ப பெண் யானை, பிடினா பெண் யானை, களிர்னா ஆண் யானை. காதல் மடப்பிடியோடும் கள்ளீரு கள்ளீரு வருவன கண்டேன், அது பிளிருவதால் களிருன்னு பேர். யானை கத்துதுன்னு சொல்லக்கூடாது, குதிரை கணைக்கிறது, புலி உருமுகிறது, சிங்கம் கர்ஜிக்கிறது, இப்படிதான் சொல்லணும். காகம் கரைகிறது, இது மரபியல்ல சொல்றார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் மரபியல் சொல்றாரு, எல்லாத்தையும் கத்துதுன்னு சொல்லக்கூடாது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று உண்டு. காகம் கரைகிறது, புலி உருமுகிறது, சிங்கம் கர்ஜிக்கிறது, யானை பிளிருகிறது. அப்ப பிளிருவதால் அதற்கு களிரு என்று பேர். அப்ப அந்த ஆண் யானை பிளிர்றது இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி வரணும். காதல் மடப்பிடியோடும் களிரு ஆ கண்டேன், அப்படி பார்த்தது எது? அம்மையப்பர். ஆண் யானையா எனக்கு தெரியல, பெண் யானையா தெரியல, அம்மையப்பரா தோன்றுச்சு. சரி, யானைனா உயர்ந்த ஒரு கௌரவமான ஒரு விலங்கு, அதை சொன்னா பரவாயில்ல. வரிசையா சொல்லிட்டு வர்றாரு, கோழி படையோடும் கூடி குளிர்ந்து வருவன கண்டேன். சேவலும் கோழியும் வந்துச்சான். அடுத்து சொன்னார் வரி குயில், குயில் வந்துச்சு தன்னுடைய இணையோட வந்துச்சு, அம்மையப்பரா தோன்றுச்சு எனக்கு. அடுத்து சொல்றார் சிறையளம் பேடையோட, அப்ப இன்னொரு பறவை, சிறை சிறகை உடைய இன்னொரு பறவை. அடுத்து சொல்றார் பேடை மயிலோடும் பிணைந்து வருவன கண்டேன், பெண் மயில கூட்டிட்டு ஆண் மயில் வந்துச்சான், எப்படி இருந்தது? அம்மையப்பரா தோன்றுச்சு. அடுத்து இதெல்லாம் பரவாயில்லங்க, ஏனம், ஏனம்னா பன்றி, ஆண் பன்றியும் பெண் பன்றியும் வருகிறது. அதுவும் பன்றி கத்துச்சுன்னா கேட்க சகிக்காது. ஆனால் அது எதை சொல்றார், இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன், கண்டேன் அந்த பன்றியாக வந்தது கூட எனக்கு அம்மையப்பரா தோன்றுச்சு. இதுதாங்க சைவத்துல மிகப்பெரிய விஷயம். இறைவன் பன்றிக்கு முளை கொடுத்த படலம் என்று திருவிளையாடல் படலம் நமக்கு சொல்லுது. இறைவன் மனிதர்களுக்கு மட்டும் அம்மையப்பரல்ல, சகல ஜீவராசிகளுக்கும் அவன் அம்மையப்பர் தான். ஒரு பன்றி குட்டியை, பன்றி குட்டிகளை ஈன்று விட்டு இறந்து போச்சு, குட்டிகள் பாலுக்கு அழுகின்றன. பெருமான் இன்னொரு பன்றியை அனுப்பல, தானே தாய் பன்றியாக வந்து பால் ஊட்டினான். இதுதான் வரலாறு. அப்ப அதுவும் இறைவன் தான். இதை இந்த தேவாரம் பதிவு செய்கிறது. பல்லுயிர் பெருக்கம், பயோடைவர்சிட்டி அப்படின்னு நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கணும். உலகத்துல எதுவுமே இணையாக இருந்தால்தான் அது இனப்பெருக்கம் செய்ய முடியும், அது வளர்ச்சி பெறும், அந்த இனம் அழியாமல் பாதுகாக்க முடியும். அதனால இந்த பதிகம் முழுக்க பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி என்கின்ற பல்லுயிர் பெருக்கத்தை இப்ப நம்முடைய அப்பர் பெருமான் பேசி இருக்கிறார். இது தொடர்பாகவே நான் தனி ஆய்வு செய்து தமிழக அரசுக்கு அளித்திருக்கிறேன். திருநாவுக்கரசர் தேவாரத்தில் சூழலியல் பத்திய ஒரு ஆய்வு, அது அரசுக்கு ஆய்வு திட்டமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவ்வளவு விஷயம், தேவாரம்னா சாமி கும்பிடுறது, பட்டையை போட்டுக்கிறது, உத்ராட்சம் போட்டுக்கிறதுன்னு நினைச்சு அதை சமய இலக்கியமா மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. சமயமும் இருக்கிறது, அறிவியலும் இருக்கிறது, என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் கல்வி இருக்கிறது.
காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையாள்ன்ற பாட்டு நமக்கு எதை காட்டுகிறது? அந்த காலகட்டத்தில் நீர்நிலைகளை பாதுகாத்தார்கள், வாட்டர் பொல்யூஷனை தடுத்திருக்கிறாங்க, ஏர் பொல்யூஷனை தடுத்திருக்காங்க, காற்று மாசுபடுவதை பூங்காக்கள் அமைத்து தடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். தேவாரங்கிறது சிவபெருமானை மட்டும் பேசுகிறதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை ரொம்ப சுருக்கிட்டோம். அது மிகப்பெரிய கலைக்களஞ்சியம், என்சைக்ளோபீடியா. நீ எதை நோக்கி அதை போறீங்களோ அதுக்கு அதுல விஷயம் இருக்கு. நம்ம அதை நோக்கி பாக்குறது இல்ல. இது பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் பெருக்கம். வரிசையா ஓ அழக யானைய சொன்னாரு, காட்டு விலங்கு, வீட்டு விலங்கு, பறவை எல்லாமே இதுல வருது. காட்டிலும் வீட்டிலும் இருக்கக்கூடிய விலங்குகள் வருது இதுல. பன்றி வருகிறது, இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேனர், அன்னப்பறவை வருகிறது, நாரை வருகிறது. அப்புறங்க வருது, நாரை வருது. அதே போல நற்றுணை பேடையோடாடி நாரை வருவன கண்டேன், கண்டேனர். அப்புறம் பைங்கிளி, பைங்கிளி பேடையோடாடி சொல்ற பறந்து வருவன கண்டேனர். கடைசியா சொன்னார் வீட்டுல இருக்கக்கூடிய எருது பசு இந்த ரெண்டும் சேர்ந்து வருதுன்னார். காளையும் பசுவுமாக வருகிறது. கடைசி படல சொல்றார், வளர்மதி கண்ணியினானை வார்குழலாளோடும் பாடி களவு படாத துர்காலம் காண்பான் கடை கண்ணிற்கின்றேன் அளவு படாத துரன்போடு ஐயார் அடைகின்ற போது இளமனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் இளமன நாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம். எவ்வளவு அழகான ஒரு பாடல். ஒவ்வொன்றையும் நாம் பார்க்க பார்க்க புதுமை, ஒவ்வொரு நாளும் புதுமையாக. இந்த பாட்டை எத்தனையோ ஆயிரம் முறை நான் பாடியிருந்தாலும் இன்று பாடும் பொழுது எப்படி பாரதி சொல்கிறான், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று சொல்வதை போல இன்று இந்த பாட்டை பாடும்பொழுது புதுசா ஒண்ணு தோணுது. சுவாமி அதை அருளுகின்றார் நமக்கு. அடுத்து இதே இதுல நாளடி மேல் வைப்புல இதற்கு முன்னதாக பாடிய பதிகம், ஆனால் நமக்கு பதிக வரலாற்றில் பின்னாடி வருகிறது. அருமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பர் பெருமானை பலவிதமாக துன்புறுத்துகிறார்கள் மீண்டும் அவர் சைவத்திற்கு வந்ததுக்கு அப்புறம். அதுல ஒன்று, யானை காலால் இடரச் செய்கிறார்கள், கழுத்து வரையும் புதைச்சிட்டாங்க, யானையை விட்டு இடரச் செய்கிறார்கள். அப்ப அவர் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த யானை என்ன பண்ணுது, அவரை வணங்கி திரும்பி செல்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப அவர் ஒரு பாட்டு பாடுறார். என்ன சொல்றாரு, நாங்க யாருக்கு தெரியுமா நண்பர்கள், யாருக்கு தெரியுமா ஆடிய அடியவர்கள், அந்த சிவபெருமானுக்கு அடியவர்கள். என்ன நீ என்ன பண்ண போறன்னு கேட்டார், யானை திரும்பி போயிடுச்சு. இதே பண்ணல பாடியிருக்கார், சுண்ண பெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூழா மணியும் வண்ண உரிவை உடையும் உடையார் ஒருவர் தமர்நாம் இல்லையா, அந்த உடையை உடைய ஒருவர் தமர்நாம். அஞ்சுவதியாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவதியாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. நான் நிறைய இருக்கு, முழுமையா பாட நேரம் இல்லை, அதனால நான் அந்த ஹைலைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நான் தொட்டு செல்கிறேன். மாதிரபெரிய கன்னியானை நான் முழுமையாக அந்த ஒரு பாடலை பாடிட்டேன், கடைசி பாட்டையும் பாடிட்டேன். சுண்ணவன் சந்தன சாந்தம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே நமக்கு தேவையான விஷயம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, இதே பண்ணில் அமைந்திருக்கிறது. அதே போல திருவாரூர் பிறக்க முக்தி தரும் தலம், இங்க பின்னாடி இருக்கார் ஆரூரா தியாகேசா என்று சொல்லக்கூடிய அந்த ஆரூர் பெருமானுடைய முன்னிலையில் அடியேன் இந்த சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். அங்க அவர் பாடுகின்றார் இதே காந்தார பண்ணில், அருமையான ஒரு பாடல். பாடிடம் பூதத்தினானும் பவள செவ்வாய் வண்ண தானும் பாடிளம் பூதத்தினானும் பவள செவ்வாய் வண்ண தானும் கூடிள மின்முலையாளை கூடிய கோலத்தினானும் போடிள வெண் திரையானும் ஒளி திகழ் சூலத்தின்
நிறுத்தினானும் ஆடிடம் பாம்பசை தானும் ஆரூர் அமர்ந்தகம்மானே ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆரூர் அமர்ந்த அம்மானே அம்மானே ஆரூர் அமர்ந்த அம்மானே என்று இதுல பாடுறார். இந்த பதிகத்துலதான் மிக முக்கியமான ஒரு கருத்து வருகிறது. நரியை குதிரை செய்வானும் நரகரை தேர்வு செய்வானும் என்று நாவுக்கரசர் குறிப்பிடுகிறார். அப்ப நரியை குதிரை செய்த வரலாறு மணிவாசகருடைய வரலாறாக, திருவாதவூர் அடிகளுடைய வரலாறாக வருகின்ற காரணத்தினால் மூவருக்கும் முந்தியவர் யாரு? மணிவாசகர் என்று ஒரு வரலாற்றை சொல்வதற்கு ஏதுவாக நாவுக்கரசருடைய தேவாரத்தில் நரியை குதிரை செய்வானும் நரகரை தேர்வு செய்வானும் என்ற ஒரு சான்றுக்கு ஒரு அடி இந்த ஊர் தேவாரத்தில் நாவுக்கரசருடைய நான்காம் திருமுறையில் இடம்பெறுகிறது என்ற குறிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றும் மாணிக்க வாசகர் காலம் மூவருக்கும் முந்தியா பிந்தியா என்பதில் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. நாம் அதற்குள் செல்ல வேண்டாம். திருவாசகம் நம்மள்ட்ட இருக்கு, படிச்சுக்கோங்க. வரலாறு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? திருவாசகம் கிடைச்சிருக்குல்ல, படிங்க. நாவுக்கரசர் சொல்லியிருக்கிறார் அருமையா. அடுத்தது பழமொழி திருப்பதிகம்னு ஒண்ணு பாடியிருக்கார். இதே பண்ணல. அதுல பாத்தீங்கன்னா நிறைய பழமொழிகளை சொல்லியிருக்கிறார் அருமையா. கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனேனே, இவ்வளவு அருமையான சைவத்தை விட்டுட்டு நான் எங்கேயோ இருந்து வீணா போயிட்டேன். அது எப்படி இருக்குன்னா, நல்ல பழம் இருக்கும் பொழுது காய கடிச்சிட்டு புளிக்குதுன்னு சொல்லிட்டு போற ஒரு கல்வனை போல நான் இருந்து விட்டேனே, தெரியாமல் இருந்து விட்டேனே, கனி இருப்ப காய் கவர்ந்திட்ட கல்வனேனே. அப்ப இதை முழுக்க அடுத்து சொன்னார், முயல் விட்டு காக்கை பின் போனவாறு, முயலை விட்டுட்டு காக்கைக்கு பின்னாடி போயிருக்கனே. இது எல்லாமே அந்த புறச்சமயம் சார்ந்ததனால் ஏற்பட்ட அந்த இழிவுகளை ஞான நாவுக்கரசர் சொல்லி, இவ்வளவு நல்ல சைவ சமயத்தை விட்டுட்டு நான் போயிட்டேனேன்னு சொல்ற பழமொழி. அறம் இருக்க மரம் விளை கொண்டவாறு, நல்ல அறம் இருக்கும் பொழுது மரத்தை போய், மரம்னா இந்த இடத்துல பெரியற வன்மை, மென்மையான சைவம் இருக்கும் பொழுது வன்மையான ஒரு சமயத்துக்கு நான் போயிட்டேனே. அறம் இருக்க மரம் விலை கொண்டவாறு, பனி நீரால் பாவை செய்து பாவித்தேனே. பனி நீர்ல ஐஸ் கட்டியில பாவை செஞ்சு கும்பிட்டு இருந்தேன், கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா காணோம். நிரந்தரமான சிவபெருமானை விட்டுட்டு கண் இமைத்தால் கரைந்து போகின்ற பனி நீர் பாவையை போன்ற சமயத்துக்குள்ள போய் வீணா போயிட்டேனேன்னு சொல்றாரு. எவ்வளவு அழகா பாருங்க. இன்னைக்கு ஐஸ்ல வந்து பனிச்சிற்பம் செய்வது இன்று கலை, ஆனால் அன்றே நாவுக்கரசர் தேவாரத்துல ஏழாம் நூற்றாண்டில் இந்த கருத்து வருகிறது. பனி நீரால் பாவை செய்து பாவித்தேனே என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்ப ஐஸ் கட்டியில செய்யற பனிச்சிற்பம் அந்த கான்செப்ட் அன்னைக்கு இருந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து சொல்றாரு, ஏதன் போர் காதனாக பட்டேனே. நான் என்ன பண்ணிட்டேன், யாருமே இல்லாத இடத்துல போய் நின்னுட்டேனே. நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாருமே இல்லாத இடத்துல எதுக்குறா நீ கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. ஊர்ல யாருமே இல்ல, அங்க போய் நான் பிச்சை எடுத்து தெரிஞ்சிருக்கிறேன். ஊர்ல ஆள் இருந்தாங்கன்னு அங்க போய் கேட்கலாம். ஊர் ஆளே இல்லாத ஊர்ல போய் நான் பிச்சை கேட்டுட்டு எனக்கு கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு அழுதுட்டு இருக்கிறேன். நல்ல வள்ளல்கள் இருக்கிற இடத்துக்கு போகணும், சைவத்துக்கு வரணும் அப்படின்றாரு. அடுத்து சொல்றாரு, இருட்டறையில் மலடு கரந்தைத்தவாறு, ஒரு இருட்டு ரூம்ல ஒரு மாடு இருந்துச்சு, பால் கறக்கலாம் கலந்துட்டு இருக்கேன். அப்பா நான் அந்த மாடு மலட்டு மாடு, மலட்டு மாட்டுல போய் நான் இருட்டறையில போய் பாலை கறந்து ஏமாந்துட்டேனே. அந்த மாட்டுக்கிட்டே என்ன கிடைக்கும் நமக்கு? நல்ல காராம்பு சூட்டை கறந்தா கிடைக்கும் எனக்கு இருட்டறை, அதான் ஆணவம். இருட்டறைங்கிறது இந்த இடத்துல ஆணவத்தை சொல்றாரு. ஆணவ என்னுடைய அறிவை மறைத்ததால் நான் மலட்டு மாடுகிட்ட போய் பாலை ஏமாந்து விட்டேன். அதே மாதிரி சொல்றாரு, விளக்கு இருக்கு மின்மினி பூச்சிக்கிட்ட போய் நான் குளிர் காஞ்சிருக்கேன், அது நெருப்பு நினைச்சு. விளக்கு இருக்க மின்மினி தீ காய்ந்தவாறு, மின்மினி பூச்சிக்கிட்ட போய் ஐ இதுவும் விளக்கு மாதிரி இருக்கு இதுல நம்ம குளிர் காயலாமான்னு போய் நான் மார்கழி மாசத்துல உட்காந்தா எப்படி குளிர் போகும்? நல்ல விளக்கை ஏத்தி வச்சு, தீபத்தை ஏத்தி வச்சு, அதுல நம்ம குளிர் காஞ்சோம்னா அந்த வெப்பம் நமக்கு தெரியும். விளக்கு என்பது சைவம். இப்படி அழகா சொல்லிட்டு வர, பாலூரில் பயிர்கம்பு எய்த்தவாறு, பாலூர்னா எதுவுமே இல்லாத இடத்துல போய் நான் விவசாயம் பண்ணி ஏமாந்துட்டேனே. அடுத்து சொல்ற, தவம் இருக்க அவம் செய்து தருக்கினே, தவம் இருக்கும் போது அவம் செய்துட்டேன், சிவத்தை நினைக்காமல் அவமா போயிட்டேனே. கரும்பு இருக்க இரும்பு கடித்தைத்தவாறு, கரும்பு இருக்கு அதை விட்டுட்டு இரும்பு ராடை எடுத்து கடிச்சிட்டு இருந்திருக்கேன் இவ்வளவு நாளா அப்படின்னு பழமொழிகளாகவே இந்த பத்து பாடல்களிலும் பழமொழி திருப்பதிகமாக ஒன்று பாடி கொடுத்திருக்கிறார் இந்த பண்ணில். அடுத்தது நாவுக்கரசர் பாடிய அடுத்த பண் ஒரே ஒரு பதிகம் தான் கிடைச்சிருக்கு, பியந்தை காந்தார். ஞானசம்பந்தர் நம்முடைய அடுத்து பாடிய நாவுக்கரசர் ஒரே ஒரு பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. சிவனெனும் ஓசை அல்லது அறையோ உலகில், சிவம் என்ற ஓசையை தவிர வேற எதுவும் சொல்லாத சொல்லுவார். சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடிக்கே சேரப்பெற்றோம்னு சொல்லுவார். அது போல
அந்ததான் நம்ம காதல விழணும், வேற எதுவும் விழக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான ஒரு பாட்டு. அதற்கு முன்னால் அந்த பியந்தை காந்தாரத்துக்கு முன்னாடி காந்தாரத்துல ஒரு பாட்டு, நல்லானை நல்லான நான்மறையோடு ஆரங்கம் வல்லானை வல்லார்கன் மனத்துறையும் மைந்தனை சொல்லானை சொல்லார்ந்த பொருளானை துகளேதும் இல்லானை எம்மானை என் மனத்தே வைத்தேனே. மனத்துள் வைத்த திருப்பதிகம், எம்மானை என் மனத்துள் வைத்தேனே எம்மானல் மனத்தில் வைத்தேனேன்னு சொல்லி சொல்லி பாடின அருமையான திருப்பதிகம் நல்லானை. தொடங்கும் பொழுதே பாசிட்டிவா தொடங்குறார், நல்லானை நல்லான நான்மறையோடு ஆரங்கம் வல்லானை, நமக்கு எளிமையா வல்லார்கன் மனத்துறையும் மைந்தனை சொல்லானை, அந்த சொல்லுக்கு பொருளாக இருக்கக்கூடியவன் துகளேதும் இல்லான் அப்படின்னா எந்த குற்றமும் இல்லானே, அப்படிப்பட்ட எம்மானை என் மனத்தை வைத்தேன். இது காந்தாரத்தில் அமைந்த ஒரு அருமையான ஒரு பாடல். அடுத்து அடுத்து பியந்தை காந்தாரம், இதற்கும் நவரோ சென்ற பண் தான் ராகம் தான். அந்த ராகத்தில் ஒரே ஒரு பதிகம் நமக்கு கிடைத்திருக்கிறது அருமையான. இதுல தான் இதை புடிச்சுக்கிட்டு தான் நம்பியாரூரர் திருத்தொண்ட தொகை பாடும் பொழுது இந்த ஒரு பதிகத்தை புடிச்சுட்டு தான் திருநாவுக்கரசர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு சொல்லுவார் இல்லையா, இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியே. அப்ப அவருக்கு ஒரு அடைமொழி, கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியே. அப்ப கலைமலிந்த ஒவ்வொரு அடைமொழி கொடுத்துக்கிட்டே வருவார் இல்லையா. நாவுக்கரசருக்கு எம்பிரான் சம்பந்தன், சம்பந்தனுக்கு எம்பிரான் சம்பந்தன் சொன்னார். நாவுக்கரசருக்கு என்ன தெரியுமா, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தன் அடியார்க்கு முடியும். அந்த திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட அது எங்கே வருகிறதுன்னா நாவுக்கரசருடைய பியந்தை காந்தார நான்காம் திருமுறை பதிகத்தில் வருகிறது. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய நம்பி ஆரூரர் எந்த அளவிற்கு அப்பர் சுவாமிகளுடைய திருப்பதிகத்தை படித்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், அனுபவித்திருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். இதுல வருது அது, நாவுக்கரசரே அதை சொல்றார். அதை அப்படியே எடுத்து திருநின்ற சுமையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை எந்த நடிகாருக்கு முடியும் தெளித்த திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பயன்படுத்துறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சிவனனும் போசே அல்லதோ அறையோ உலகில் திரு நின்ற செம்மை உளதே, சிவனெனும் போசை அல்லது அறையோ உலகில் திரு நின்ற செம்மை உளதே, அவனும் ஓரையும் உண்ணே அதல் அடையாவது அதன் மேலோர் ஆடல் அறவும் கவன் அளவுள்ளதுங்கு கரிகாடு கோயில் கலனாவது ஓடு கருதில் அவனது பெற்றி கண்டும் அவன் நீர்மை கண்டும் அகம் நேர்வர் தேவர் அவரேயே, அவனது பெற்றி கண்டும் அவன் நீர்மை கண்டும் அகம் நேர்வர் தேவர் அவரேயே. அவனது பெற்றி கண்டும் அவனுடைய பெருமை அவ்வளவு பெருமை, ஆனா அவன் கடுமையானவன் இல்லை எளிமையானவன். நீர்மை என்ற சொல்லுக்கு எளிமைன்னு பேருங்க. தமிழ் அப்படின்றதுக்கு பிங்கல நிகண்டு என்ன சொல்லுது பொருள், எளிமையும் இனிமையும் தமிழ் எனலாகும். அந்த எளிமை என்பது நீர்மை. நீர்மைனா என்ன அர்த்தம், நீர்னா என்னது, நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே, ரொம்ப டைலூட்டா இருக்கிறது உலகத்திலேயே. அதை விட டைலூட் எதுவுமே கிடையாது, அதை விட நீர்மம் எதுவுமே இல்லை. அதனாலதான் மணிவாசகர் நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே என்பார். அது போல இங்க சொல்றார், அவனது பெற்றி கண்டும். ஐயோ அவ்வளவு பெரிய ஆளா சிவபெருமானே, அப்ப நம்ம போய் அவனை அடைய முடியாதா, இல்லைங்க ரொம்ப எளிமையானவங்க. உலகெல்லாம் வந்து ஓதற்கு அறியவன், சரி நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மன சில மொழி வாழ்த்தி வணங்குவான். அவன் அவ்வளவு பெரிய ஆளு, ஆனா கவலைப்படாதீங்க அன்புன்னா ஓடி வந்துருவான். அழுதால் உன்னை பெறலாம் என்பார் மணிவாசகர். அவன் பெரிய ஆளா இருந்துட்டு போட்டங்க, நம்ம அன்பு செலுத்தினோம்னா அவங்க வந்துருவான். நாம போக வேண்டியது இல்ல, மனத்தகத்தான் தலைமையிலான் முதல்ல அவன் எங்க இருக்கிறான், மனத்தகத்தான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தானுங்க, நம்ம அன்புக்கு அவன் அடிமையாகி விடுவான், அன்புக்கு அவன் கட்டுப்பட்டு விடுவான். கவலைப்படாதீங்க, அன்பு அவனுக்கு தேவை, அறிவு தேவையில்லை, பதவி தேவையில்லை, பணம் தேவையில்லை, அதிகாரம் தேவையில்லை, அன்பு மட்டும்தான் அவன் பார்க்கிறான். அந்த அன்பை நீங்கள் கொண்டிருந்தால் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறான்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. அவனது பெற்றி கண்டும் அவன் நீர்மை கண்டும் அகம் நேர்வர் மகிழ்ச்சியா அவனை நீங்க வணங்கலாம், அவன் அவ்வளவு எளிமையானவன் இல்லையா. அதை சொல்ற அற்புதமான ஒரே திருப்பதிகம் பியந்தை காந்தாரத்தில் நான்காம் திருமுறையில் இந்த பதிகம் மட்டும், சிவன் எனும் ஓசை அல்லது அறையோ உலகில் என்று தொடங்குகிற அந்த பாட்டுலதான்
திருநின்ற செம்மை உளதே. இதை அப்படியே நம்பி பிடிச்சுக்கிறாரு, திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கு. அருமையான ஒரு பாடல் நிறைவா இன்றைய முதல் பகுதியில் சாதாரி என்கின்ற பண்ணை நாம் பார்க்கிறோம். இதுலயும் ஒரே ஒரு பதிகம் தான் இருக்கு, அற்புதமான பதிகம். திரு அங்கமாலை பந்துவராளின்னு பேரு சாதாரிக்கு. இன்று கர்நாடகத்தில் பந்துவராளின்னு சொல்லுவாங்க, நட்டராகத்துக்கும் பந்துவராளி தான், சாதாரிக்கும் பந்துவராளி தான். ஆனா ரெண்டுத்திலயும் பாடும்போது கொஞ்சம் சில வேறுபாடுகள் பண்ணுல பாடும்போது இருக்கு, ராகத்துல இல்ல. அருமையா, இந்த உடம்பு எதற்கு படைக்கப்பட்டது? இறைவனுடைய திருப்பணிக்காக படைக்கப்பட்டது, அடியாரனுடைய திருப்பணிக்காக படைக்கப்பட்டது. தலையில ஆரம்பிச்சு உடம்புல உள்ள அத்தனை அங்கத்திற்கும் என்ன வேலை? திருப்புந்துருத்தியில் அருளிய தேவாரம் என்று பெரிய புராணம் பதிவு செய்கிறார். திருப்புந்துருத்தில மடம் அமைத்து தங்குகிறார் நம்முடைய ஞான, நம்முடைய நாவுக்கரசர் பலகாலம் அங்கே தங்கியிருந்தார். அப்பொழுது அவர் உழவாரம் செய்யும் பொழுது இந்த பதிகத்தை பாடி தருகிறார். இந்த வாழ்த்த வாய் நினைக்க மடனெஞ்சு தாழ்த்த சென்னி தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் கொண்டு தூவி துதி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலம். இவ்வளவு காலம் விட்டுட்டேன், இனிமேல் அதான் செய்ய போறேன். அப்ப இந்த வாய் வாழ்த்துவதற்கு அதை முழுக்கடை வரிசைப்படுத்தி ஒரு பதிகமாக்கியிருக்கார் திரு அங்கமாலை. தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து, தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலி தேரும் தலைவனை தலையேனி வணங்காய், தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய், தலையேனி வணங்காய், தலையேனி வணங்காய். அவ்வளவு அருமையான பாட்டு. தலையாலே பலி தேரும் தலைவனை தலையில தொடங்குறாரா? கண்கள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை, என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை. கண்கள் காண்மின்களோ செவிகால் கேண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள, எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகால் கேண்மின்களோ, மூக்கே நீ முரள முது காடுரை முக்கணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை, மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து, பேய் வாழ்காட்டகத்தாடும் பிரான் தனை வாயே வாழ்த்து கண்டாய், நெஞ்சே நீ நினைய நிமிர் புன்சடை நின் மலனை, மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை, நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழில் கடிமா மல தூவி நின்று, பைவாய் பாம்பரை யார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழில் ஆக்கையால் பயனன் அரண் கோயில் வலம் வந்து, பூக்கையால் அட்டி போற்றி என்னாதையும் ஆக்கையால் பயனன் கால்களால் பயனன் கரை கண்டன் உரை கோயில், கோல கோபுர கோகரணம் சுழ கால்களால் பயன் என் உற்றாரருளரோ உயிர் கொண்டு போம் பொழுது, குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்குற்றார் ஆருளரோ இருமாம் திருப்பன்கோலோ ஈசன் பல்கணத்தென்னப்பட்டு, சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கிருமா திருப்பன்கோலோ, தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடோன தேவனே என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன், தேடி கண்டு கொண்டேன். என்ன அருமையான ஒரு அங்கமாலை பாருங்க. கண்ணுக்கு என்ன வேலை? பெருமானை பார்ப்பது. கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கழிப்பன ஆகாதே. அருமையா பாடுறார் திருப்படையாட்சியில் இல்லையா? கண்கள் எதுக்கு பாருக்கு? அவன் கழல் கண்டு கழிப்பன ஆகாது இல்லையா? அப்ப கண்கள் காண்மின்களும்
செவிகால் கண்மின்களோ எதை கேளு, அவனுடைய திருப்பாடலை கேளு, கண்டதை கேட்காத. செவிகால் கண்மின்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கண்மின்கள். அடுத்து சொன்னார் மூக்கே நீ முரள. இதுல மூக்கு சொல்லும் போது ஏன் வாக்க சொல்றாரு? இதற்கு பொருள் வேறங்க. நான் ஒரு சிறிய பொருள் பெருமான் உணர்த்துறாரு சொல்லிடுறேன். மூக்கே நீ முரளாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ. பெருமான் என்ன சொல்லுவார்னு அவருடைய வாக்கையே மங்கை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படின்றது ஒரு பொருள் நயம். ஆனா இதுல அவரு இஎன்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காது மூக்கு தொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் ஏன் வந்து காதுக்கு தனியா மூக்குக்கு தனியா வாய்க்கு தனியா இல்ல கண்ணுக்கு தனியா இருக்கு இல்லையா கைக்கு தனியா இருக்குது எலும்புக்கு தனியா இருக்கு மகப்பேறு மருத்துவர் தனியா இருக்காங்க இதயத்துக்கு தனியா இருக்கு கிட்னிக்கு தனியா இருக்கு ஏன் கண்ணுக்கு தனியா இருந்தா என்ன மூக்குக்கு தனியா இருந்தா என்ன வாய்க்கு தனியா இருந்தா என்ன இல்லையா கண்ணுக்கு இருக்கும்போது அதே முகத்தில் இருக்கக்கூடிய மூக்கும் வாயும் தனித்தனியா மருத்துவர் இருந்தா என்ன ஆனா காது மூக்கு தொண்டை மருத்துவர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த மூன்றுக்கும் தொடர்பு உண்டு. அப்ப இந்த வாய் நல்லா வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னா மூக்கு அடைக்க கூடாது. மூக்கு அடைச்சதுன்னா ஏன் உங்களுக்கு சளி பிடிச்சிருக்காங்க ஏன் உங்க குரல் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மூக்குல சளி பிடிச்சதுன்னா வாக்கு பாதிக்கப்படும். எனவே இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதனால சொன்னார் மூக்கே நீ முற நீ ஒழுங்காயிரு அப்பதான் வாக்கு எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்ற. மூக்க சொல்ற இடத்துல வாக்க சொல்றதுக்கு காரணம் அப்பர் பெருமான் மிகப்பெரிய மருத்துவர். ஏன்னா அவர் தர்மசேனர்னு புறச்சமயத்துல இருந்து பட்டம் வாங்கினாரு. மருத்துவம் தெளிவா தெரியும் அவருக்கு. பல மருத்துவ குறிப்பு அதை தனியாவே நம்ம பேசலாம். அப்பர் தேவாரத்தில் மருத்துவம்னே பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு அதுல. இதுல சொல்றாரு பாருங்க மூக்கே நீ முரளாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே மூக்குக்கு வாக்குக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற செய்தி ஒரு புதிய செய்தியாக அப்பர் பெருமான் உணர்த்த நான் இங்கே குறிப்பிடுகிறேன். வாக்கே நோக்கிய மங்கை மணால் என்றது பொதுவா இறைவனை அவனுடைய திருவாயை நோக்கி கொண்டே இருக்கக்கூடிய அம்பாள் என்று பொருள் இருக்கிறது. அதுவும் அதற்கு பொருத்தமான பொருள் தான். அதில் நான் வேறுபடவில்லை. இப்படி ஒரு பொருளும் சிந்திப்பதற்கு அப்பர் பெருமான் இடம் கொடுத்திருக்கிறார். அதுல பாருங்க அடுத்தது நெஞ்சே நின்னை வாயே வாழ்த்து கண்டாய். அதெல்லாம் உங்களுக்கு நான் எளிமையா புரியும். நெஞ்சே நின்னைய நினை நிமிர் புன்சடை நின்மனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனி நெஞ்சே நின்னைய. நெஞ்சுக்கு என்ன வேலை இல்லையா? சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம்னு அப்பர் பெருமானை சிவஞான முனிவர் சொல்றார். அப்ப சிவபெருமான் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் சலம் பூவடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். முதல் தேவாரத்திலே சொல்றார் சலம் பூவடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசை இசையோடு தமிழ்ல தமிழுக்கு முக்கியத்துவம் இசை அதற்கு பக்கபலமா வரும். அப்ப தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். அடுத்த ஒரு பாட்டுல சொல்றார் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் இனி அதுல யாருக்கு இடம் இல்லை நினையாது ஒருபோதும் இருந்தறியேன். அந்த இடத்துல இங்க சொல்றார் நெஞ்சே நீ நினையாய். மனம் உள்ளம்னு எத்தனையோ இருக்கும்போது அப்பர் பெருமானுக்கு பிடிச்ச சொல்லு நெஞ்சு நெஞ்சம் உமக்கே அங்க சொன்னார். இங்கேயும் மனமே நீ நினையாயின்னு சொல்லல உள்ளமே நினைன்னு சொல்லல நெஞ்சே நீ நினையாய் அப்படிங்கிற சொல்றாரு. அதே போல கைகால் கூப்பி தொழில் பெருமான் என்ன பண்ணுங்க கையால கூப்பு இப்படி 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 இல்ல பிளையிங்ஸ் எல்லாம் கொடுக்காத சாமிக்கு போகும்போது வண்டியில போகும்போது இப்படி இப்படிங்கிறான் அப்படிங்கிறான் அதெல்லாம் பண்ணாத கையெடுத்து கும்பிடு சாமிய என்ன உனக்கு வெக்க வேண்டி கிடக்கு கைகால் கூப்பி தொழில் அந்த கைகளால மலர்களை போடு கால்களால் பயன் என்ன எல்லா கோவிலும் போய் சுத்துறா நடடா தலப்பயணம் போ. அதிகமா உலகத்திலேயே மிகப்பெரிய தலப்பயணம் செய்த நாவுக்கரசர் சொல்றாரு நட நடந்துகிட்டே இரு உன் கால் கடைசி வரையும் நடக்கும். எப்ப நீ அமர்ந்த தொடலினா அமர்ந்துருவ உட்காந்துட வேண்டிதான். நடந்துகிட்டே இருந்தா சாகர வரையும் உன்னுடைய கால் நடக்கும் சக்தியில் இருக்கும். நடந்துகிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு ஆக்டிவா இருக்கு. கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என் அந்த பயன் இல்ல அந்த கால்கள் பயனுடையதா இருக்கணும்னா நட பயனற்று போகணும்னா நடக்காத. ஆக்கையால் பயன் பூக்கையால் அட்டி போற்றாது வாக்கையால் என்ன பயன். இந்த உடம்பு பூவால சாமிக்கு பூஜை பண்ணல இந்த ஆக்கை இருந்து என்ன பயன். அப்படி வரிசையா சொல்லிட்டு வந்து உற்றார் ஆளுள்ளதோ உயிர் கொண்டு போகும்போது அவன் கூட வருவான் மனைவி வருவாளா மகன் வருவானா பெத்தவங்க வருவாங்க யாரும் வரமாட்டாங்க சிவபெருமான் மட்டும்தான் வருவான். குற்றாலத்தூரை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆறு உளரு இல்லையா அழகா சொல்லுவாங்க பேரினிக்கு பிணம் என்று பேரிட்டு சூறையங்காட்டு ஊரெல்லாம் கூடி உறக்கு அழுதிட்டு பேரினிக்கு பிணம் என்று பேரிட்டு சூறையங்காட்டிடை போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தார்கள் திருமூலர் சொல்றார். யாரும் கூட வரமாட்டான் சிவபெருமான் மட்டும் வருவான்டா. அதனாலதான் அவன் சுடுகாட்டுல காத்திருக்கான் உனக்காக காத்திருக்கான். ஏன் காத்திருக்கிறான் உங்க உயிரை அவன் பவித்திரமாக கொண்டு போவதற்காக காத்திருக்கிறான். அவன் பயப்படுறதுக்காக உட்கார்ந்து இல்ல
அங்க அவன் பயம்பறதுக்காக உட்கார்ல, நீ அங்க வருவியே உன கூட்டிட்டு போனமே என்ற கருணையில் உட்கார்ந்திருக்கிறான். கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி மணிவாசகர் சொல்லுவார். அது போல இருமாந்து இருப்பன்களோ சிவபெருமான் காலடியில போய் உட்காந்துட்டு எனக்கு என்ன வரப்போகுது? எனவே தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகன், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். அதுதான் அப்பர் பெருமானுடைய இந்த பதிகம் நமக்கு தருகிறது. விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.